இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் மற்றும் வாட்ஸ்அப்ல புதுசாக அப்டேட் ஆயிருக்கிற கன்சிக்யூட்டிவ் வாய்ஸ் மெசேஜ் அப்படின்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, அதை பத்தி எல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் வந்து ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக நான் இந்த வீடியோ பண்ண வந்திருக்கேன். சில பேர் தெரியாது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணலாம்னு, சில பேருக்கு ஈஸியாக தெரியும் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு. இப்போ தெரியாதவங்க அப்லோட் பண்ணுறத சம்டைம்ஸ் அவங்க ஃபேமிலி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். சில பேர் டவுன்லோட் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. அதான் அது எப்படி டவுன்லோட் பண்ணுறாங்க அதை உங்களுக்கு சொல்லி இனிமேல் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு அப்லோட் பண்ணுங்கள். நார்மல் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஆனால் என்ன பண்ணுவாங்க, சென்ட் மீ மெசேஜ் அனுப்புவாங்க. அதை அனுப்பும் எனக்கும் நானும் அந்த ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு. சில பேர் டைரெக்டாக கேட்க தேவையில்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி டவுன்லோட் பண்ணிக்கணும், அதனால ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. அதனால நெக்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க யூனிக் யூடியூப் சேனல், நான் உங்கள் பிரகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், சில தினங்களுக்கு முன்னாடி கூகுள் மேப்ஸில் வந்த மூணு புதிய அப்டேட்ஸ் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். வேணுமானா அந்த லிங்க் வந்து இந்த டாப்பில் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் அதை போய் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் மட்டும் பார்க்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த அவேர்னஸ் பற்றி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோட், இன்னொன்று அதுதான் வாட்ஸ்அப்பில் வந்த புதிய அப்டேட் டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிக்கிட்டு அதில் ஸ்டேட்டஸில் இப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸுடைய வீடியோ, எக்ஸாம்பிள் இப்போ தலடா இருக்குது, இவர் அஜித் ஃபேனு, அஜித் வீடியோ வச்சிருக்காரு நேர்கொண்ட பறவை படத்துலேருந்து. ஒருத்தர் மேலே நீங்கள் விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. இப்போ இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்த்துடணும், ஃபுல்லாக பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்களா ஃபைல்ஸ் இருக்குது. சில ஃபோனில் ஃபைல் மேனேஜர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டா இப்போ நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜ் பண்ணும். இப்போ எஸ்டி கார்டு போட்டாலும் இன்டர்னல் ஸ்டோரேஜ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ளே நம்ம வாட்ஸ்அப் ஃபோல்டர் தேடணும். வாட்ஸ்அப் இங்கே இருக்க ஃபோல்டர்னு பாருங்கள், வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிவிட்டு அதில் மீடியா, மீடியா கிளிக் பண்ணிட்டா இங்கே நிறைய ஃபோல்டர்ஸ் காட்டும். வாய்ஸ் நோட்ஸ், வீடியோ, ஸ்டிக்கர்ஸ், ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ், இமேஜஸ், டாக்குமெண்ட்ஸ், ஆடியோ, ஜிப்ஸ், வால்பேப்பர், எல்லா ஃபோல்டர்ஸ்க்கெல்லாம் காட்டுதா. ஆனால் இதெல்லாம் இப்போ இருக்குது. இங்கே ஒரு ஃபோல்டர் இப்போ ஆட் ஆகும் பாருங்கள். இப்போ நம்ம செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் இருக்கா, ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் மட்டும் ஆன் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பேக் வந்தால் நம்மளுக்கு புதுசாக ஒரு ஃபோல்டர் தெரியும், ஸ்டேட் யூசர்ஸ்ன்ட்டு தெரியுதா பாருங்க. இதுதான் ஸ்டேட் யூசர்ஸ். இப்போது இதுக்குள்ளே போனால் நம்ம அங்கே ஸ்டேட்டஸில் பார்த்தோமே அந்த வீடியோ இங்கே இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ கிளிக் பண்ணுறேன். ஒருத்தர் மேலே நீங்கள் விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. மறுபடியும் பிளே ஆகுதா, இதே வீடியோ தான், இதே வீடியோ நம்ம அங்கே பார்த்தது பாருங்க, சேம் இந்த வீடியோ பார்த்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இப்போ சேவ் பண்ணணும். சேவ் பண்ணோம்னா இங்கிலேருந்து மூவ் பண்ணணும் வேற ஃபோல்டருக்கு, புதுசாக கிரியேட் பண்ணி மூவ் பண்ணோம்னே அப்போ தான் கேலரியில் போய் சேவ் ஆகிடும், பர்மனெண்ட்டாக நம்ம ஃபோன்லேயே இருக்கும். மூவ் பண்ணோம்னா என்ன பண்ணோம்னா, இப்போ பாருங்கள் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி நான் மூவ் ஃபோல்டர் கிளிக் பண்ணால் அது நியூ ஃபோல்டராக இல்லைன்னு வேறு எங்கேயாவது மூவ் பண்ணுமா, மூவ் பண்ணுமான்னு கேட்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நியூ ஃபோல்டர், ஓகே, ஃபோல்டருடைய நேம் ஸ்டேட்டஸ் அனு கொடுக்குறேன். ஸ்டேட்டஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிச்சு. ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு மூவ் ஆன்ற ஆப்ஷன் எடுத்தன உடனே இப்போ அந்த வீடியோ வந்து இதுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்த உடனே என்ன ஆகுனா, இப்போ கேலரிக்கு போய் சேவ் ஆயாச்சு. இப்போ கேலரிக்கு போய் பார்க்கலாம் பாருங்க, கேலரியில் தெரியுதா ஸ்டேட்டஸ். இப்போ நான் கிரியேட் பண்ண ஃபோல்டர் கேலரியில் சேவ் ஆயிடுச்சு பாருங்க. மறுபடியும் வீடியோ ப்ளே பண்ணுற பாருங்க, இதே தான். இப்போ மறுபடியும் வீடியோ சேவ் ஆயிடுச்சு, அவ்வளோதான், கேலரியில் சேவ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஒன் டே கழிச்சு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அது டிசப்பியர் ஆகிடும், இல்லாமல் போயிடும், 24 hours தான். ஆனாலும் நம்ம ஃபோனில் அப்படியே இருக்கும், அது கேன்சல் ஆகாது. இவ்வளோதான், இந்த மாதிரி தான் எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. இதே ஃபார்முலா தான் ஃபோட்டோஸ் யூஸ் ஆகும், வீடியோஸ்க்கு யூஸ் ஆகும், இது இவ்வளோ தான் பாருங்கள். தேர்ட் பார்ட்டி ஆப்பே தேவையில்லை, நம்ம ஃபோன்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோடு வந்து அந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கன்சிக்யூட்டிவ் வாய்ஸ் மெசேஜஸ்.
பிளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா தெரியும், புது அப்டேட்டில் கிடைக்கும். இப்போ அது எப்படின்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ நார்மலாக யாராவது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்களா, 2, 3, 4, 5 வாய்ஸ் மெசேஜ் கண்டினியூ வந்துருச்சு. முன்னே என்ன பண்ண வேண்டியது இருந்துச்சு, ஒன்று ஒன்றா பிளே பண்ணால் ஒன்று கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அடுத்தது மறுபடியும் கிளிக் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இப்போது அந்த மாதிரி எதுவும் இல்லை. இங்கே என் ஃப்ரெண்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அதை அனுப்பியிருக்காங்க. இப்போ இது எப்படி மட்டும் யூஸ் ஆகுது பாருங்கள். நான் ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணி விட்டுறேன், அது கண்டினியூவாக தானாக மூணாக கிளிக் ஆகிடும். முன்னே அந்த மாதிரி இருக்கலாம், நம்ம ஒன்று ஆனதுக்கப்புறம் நாமளே மறுபடியும் போய் ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, அதே பிளே இருக்கு, எத்தனை இருக்கோ அத்தனை ஃபுல்லாக பிளே ஆகிட்டு அதே ஸ்டாப் ஆகிடும். இந்த இப்போ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இது ஒரு நல்ல அப்டேட்னே சொல்லலாம். சில பேர் காதுகிட்ட வச்சு கேட்பாங்க, அதை வச்சு கேட்டு ஒன்று ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து மறுபடியும் ப்ளே பண்ணி மறுபடியும் கேட்க வேண்டியது. இப்போ அந்த மாதிரி இதே இல்லை, ஈஸியாக மூணு ஒரே வட்டி பிளே ஆகிட்டு அதே ஸ்டாப் ஆகிடும். இதுதான் இப்போது வந்திருக்கிற புது அப்டேட்டு, கான்சிக்யூட்டிவ் வாய்ஸ் மெசேஜஸ். இது எப்படி அப்டேட் பண்ணணும்னா, நீங்கள் பிளே ஸ்டோர் போயிட்டு வாட்ஸ்அப் ஆப்புக்குள்ளே போய், நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிச்சு அதனால டைரெக்ட் ஓப்பன் கேட்குது. இப்போது லேட்டஸ்ட் அப்டேட், கான்சிக்யூட்டிவ் வாய்ஸ் மெசேஜஸ் வில் நவ் பிளே இன் சீக்வன்ஸ். இப்போது இதெல்லாம் இருக்கா, இது புது அப்டேட் நீங்கள் கொடுத்த உடனே இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த வாய்ஸ் மெசேஜ் கண்டினியூ பிளே ஆகுறது, அது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். பிளே ஸ்டோரில் 2.19159 இந்த வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கிட்டா இந்த அப்டேட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யாருக்காவது அனுப்புனா அவங்க ஈஸியாக ரிசீவ் பண்ணிட்டு ஈஸியாக கேட்குறதுக்கு இருக்கும். இது கொஞ்சம் இது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டே நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறேன்னு, ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் அது டவுன்லோட் பண்ண முடியும். நீங்கள் பார்க்காம அதை டவுன்லோட் பண்ண முடியாது. புது அப்டேட் பார்த்தீங்களா, இனிமேல் யாராவது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனா 2-3 கண்டினியூ அனுப்புனா நீங்கள் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி இருக்க தேவையில்லை, டைரெக்டாக அது பாருங்க அது கண்டினியூ போயிட்டு இருக்கோம். புது அப்டேட் வந்து அப்டேட் பண்ணிவிடுங்க பிளே ஸ்டோரில் போய் வாட்ஸ்அப். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்புகிறேன். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. யூனிக் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. மறுபடியும் ஒரு நல்ல டாபிக் வர அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.